இந்த தாய் நாட்டிற்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தது மட்டுமல்லாமல் அந்த தாய் நாட்டிற்கு சுயநலத்தால் சுதந்திரத்தை அளிக்க விரும்பாமல் நீ இருந்திருக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு சதிக்கும் நிச்சயம் நான் உன்னை பழி தீர்ப்பேன் தனானந்தா. பழி தீர்க்க போகிறாயா? அடிமைத்தனத்திலிருந்து நீ விலகி இருக்கலாம், ஆனால் இப்போது முட்டாள்தனத்தின் பிடியில் வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறாய் அடிமையே. மகாமாத்தியரே, கூறுங்கள் மகாராஜா. மூரா எங்கிருக்கிறாள்? கணவன் துடிதுடித்து இறந்து போவதை தன்னுடைய கண்களால் அவள் பார்த்தாள் அல்லவா? இப்போது அவளுடைய இந்த புத்திரனும் அவள் கண் முன்பாகவே இறந்து போவதை அவள் காண வேண்டிய பாக்கியத்தை நான் அளிக்க விரும்புகிறேன். மூரா இங்கு இல்லாமல் இந்த அடிமை இறக்கும் சந்தோஷம் தனானந்தனுக்கு நிச்சயம் கிடைக்காது. அவளை தேடுங்கள். என்னை நீ எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை தனானந்தா, நான் இங்குதான் இருக்கிறேன். ஆட்டமெல்லாம் முடிந்துவிட்டது தனானந்தா. இந்த மகதத்திற்கு இப்போது ஒரு விடியல் ஆரம்பித்து விட்டது. நடக்கப் போகும் தர்ம யுத்தத்தில் என்னுடைய மகன் சந்திரகுப்தனோடு சேர்ந்து அவன் தாய் நான் மட்டுமல்ல, அவனுடைய குரு ஆச்சாரியர் சாணக்கியரும் போராடப் போகிறார். நீ தயாராக இருக்கிறாய் என்று எதிர்பார்க்கிறேன் தனானந்தா. ஏனென்றால் இன்று யுத்தம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கவிருக்கிறது. இன்று அதர்மத்தின் பிரதிநிதி அதாவது நீ தோல்வியடையப் போகிறாய். இந்த யுத்தத்தில் சந்திரகுப்தனின் வெற்றியுடன் சேர்த்து என்னுடைய சபதமும் நிறைவேறப் போகிறது.